வணக்கம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் காண்டாக்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நான் வந்து ஓணத்துக்காக ஒரு பாயசம் தான் செஞ்சு காட்ட போறேன். இது வந்து சேமியால தான் செய்யறேன். அப்படியே நினைச்சு நீங்க ஃபுல்லா பார்க்காம இருக்காதீங்க. இது கூட ஒரு பொருள் சேர்க்கறேன். அதனால கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நான் எப்பயே சொல்ற மாதிரி தான் சொல்றேன். ரொம்ப ஈஸியா செய்யலாம். மெத்தட் ரொம்ப சிம்பிள் தான். எல்லாருக்கும் ஓணத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஓணம். முதல்ல நம்ம ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு சேமியாவை வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது சேமியா வந்து 150 கிராம் எடுத்துருக்குறேன். 3-4 நிமிஷம் வறுத்தேன். நல்லா செவந்து வாசனை வந்துருச்சு. போதும், எடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் ஜவ்வரிசியை 2 மணி நேரம் சுடுதண்ணில ஊற வச்சு இதில் சேர்த்துருக்குறேன். ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் 3 பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் இது 3வது பாலை தான் விட்டு நம்ம இப்போ வேக வைக்கிறோம். 10 நிமிஷம் கிட்ட ஆகுது. சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ அடுத்தது வெல்லம் சேர்த்துக்கலாம். 150 கிராம் சேமியாவுக்கு 300 கிராம் வெல்லம். இதை மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் வெல்லம் நல்லா க்ளீனாக இருந்ததுன்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே இப்படியே வரட்டி எடுக்கணும். நல்லா வறண்டு வர வர தான் பாயசத்துக்கு டேஸ்ட் கொடுக்கும். இது அப்படியே இங்கே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளால தேங்காவை வறுத்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு தேங்காவை இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கி லைட்டாக செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காவை எடுத்துட்டு முந்திரி திராட்சையும் நெய்யிலேயே வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு நேந்திரம் பழத்தை இதை மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதே மாதிரி நெய்யில் வதக்கிக்கணும். பழம் நல்லா கனிஞ்சிருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய நேரம் வதக்க வேண்டாம். ஜஸ்ட் அந்த நெய் வந்து அதில் போட்டானா போதும். கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வறண்டுருச்சு. நடுவில் நடுவில் நான் கிளறிட்டேன். இப்போ நம்ம இந்த வதக்கின நேந்திரம் பழத்தை இதில் சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. அதோட சேர்ந்து நல்லா வேகட்டும். 3-4 நிமிஷம் அதிலே கிளறி வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த 2வது பாலை ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. திரும்ப ஒரு 5 நிமிஷம் விட்டு நல்லா கிளறிட்டு இப்போ நம்ம இந்த மொத பாலை ஊற்றிடலாம். அது ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். ஜஸ்ட் அதை அப்படியே நுரைச்சிட்டு வரும் பாருங்க. கிளறிட்டு நிறுத்திடுங்க. இப்போ இந்த வறுத்த தேங்காயையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அது ஒரு வாசனை கொடுக்கும். இப்போ இந்த வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். அப்படியே ஏலக்காய் பொடியும் போட்டுக்கோங்க. நம்ம பாயசம் பாருங்க, சூப்பராக இருக்கு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். நல்ல டேஸ்டா இருக்குது. அந்த பழம் மட்டும் கொஞ்சம் நல்ல கனிவா வாங்கி போடுங்க. அப்பதான் அது வெந்து அதோட எசன்ஸ் அதை அந்த ஃப்ளேவர் அதில் கொடுக்கும். அந்த ஜூஸியா இருக்கும். அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டியே. அப்புறம் அந்த தேங்காவும் கண்டிப்பாக பல்லு பல்லாக நறுக்கி அதுவும் நீங்கள் ஃப்ரை பண்ணி போடணும். ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் எல்லாரும் ஓணத்துக்கு செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கட்டாயமா பாயசம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க.